நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2023 ஜூலை 5 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நீண்டகால ஆய்வறிக்கை வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை நிறைவடைவது எப்பொழுது, வடகிழக்கு பருவமழை தொடங்குவது எப்பொழுது, வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு விரிவான இருவேறு பருவமழை குறித்த ஆய்வறிக்கை தொடர்ந்து முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழை குறித்து நாம் முன்கூட்டியே அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறோம். ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும், ஆகஸ்டில் தான் பிக்கப் ஆகும், ஜூலையில் கொஞ்சம் பிக்கப் ஆகும், ஆகஸ்டில் நல்லா பிக்கப் ஆகும், செப்டம்பர் அக்டோபரில் தான் சிறப்பான மழை பொழிவு இருக்குன்னு நீண்டகால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் மாற்றம் இல்லை. அதே போல் ஜூன் கடந்து விட்டது. ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து நல்ல மழை பொழிவு எதிர்பார்த்திருந்தோம். 2ஆம் தேதி மாலையிலிருந்து கர்நாடகாவில் தொடங்கும் என்றும் தொடங்கியது. இன்றைக்கு தேதி 5, 5லிருந்து தான் தீவிரமடையின்னு சொல்லியிருக்கோம். 5, 6, 7 தான் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் நல்ல மழை பொழிவு கணவாய் பகுதிகளில் கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம். இன்று பொழுது விடிந்ததிலிருந்து மழை பொழிவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த நிலையில் வரக்கூடிய நாட்கள் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். இந்த சுற்றின் தென்மேற்கு பருவமழை, அதாவது ஆந்திர கரையோரம், அதாவது விசாகப்பட்டினம் ஒட்டிய பகுதி, அதாவது வடக்கு ஆந்திர கரையோரம் சொல்லலாம், மத்திய ஆந்திராவிற்கு சற்று வடக்கு புறம் வடக்கு ஆந்திர கரையோரம் நிலை பெறப்போகிற கடலோடு இணைந்த காற்று சுழற்சி அதாவது தாழ்வு நிலை காரணமாக தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் தமிழ்நாடு கரையோரம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சியும் விலகியதன் காரணமாக வெயில் அதிகரிக்கும். கண்டிப்பாக தென்மேற்கு பருவக்காற்று தமிழ்நாடு வழியாக பயணிக்கும். இதனால் கணவாய் பகுதிகளில் காற்று பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். 7ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழை கேரளாவில் வலுக்கும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கணவாய் பகுதிகளிலையும் காற்று பகுதிகளையும் மழை இருக்கும். தமிழ்நாட்டில் ஆங்காங்கே சாரல் மழை பொழிவு இருக்கும். 8ஆம் தேதி கர்நாடகாவில் மழை தொடரும். 8ஆம் தேதிக்கு பிறகு 9, 10, 11லாம் மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் கோவா பகுதிகளிலையும் வட உள் மாநிலங்கள்லையும் தெலங்கானாவிலையும் ஒடிசாவிலையும் ஆந்திர பிரதேசத்திலையும் தீவிரமடையும். ஆக 7ஆம் தேதி வரைக்கும் தென்னிந்தியாவின் தென்கோடி மாநிலங்களாம் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், அதாவது மாநிலங்களின் பகுதிகளாகிய காரைக்கால், மாகே பகுதி, கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதி, ஆந்திராவின் தெற்கு பகுதி, ஆந்திராவின் வடக்கு பகுதி மற்றும் தெலுங்கானா, கர்நாடகாவின் வடக்கு பகுதி, கோவாவெல்லாம் 9, 10 தேதிகளிலும் மழை தொடரும். டெல்லி வரைக்கும் இமயமலையோட சரிவு வரைக்கும் காஷ்மீர், பாகிஸ்தான் வரைக்கும் வரக்கூடிய 8ஆம் தேதிக்கு மேலே பருவமழை தீவிரமடைய போகிறது. வட இந்தியாவில் இந்த காற்று சுழற்சி ஆந்திர கரையோர காற்று சுழற்சி வட இந்திய நிலப்பகுதிகளில் போய் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் போய் அங்கே பருவமழையை தீவிரமடைய செய்ய இருக்கிறது. ஆக 7ஆம் தேதி வரைக்கும் தென்னிந்தியாவில் மழை பொழிவு 8ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக. அதற்கு அடுத்த சுற்று 11ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியில் காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக உருவாக போகிறது. அது 12, 13, 14, 15 தேதிகளில் மேலடுக்கு சுழற்சியாக தமிழ்நாட்டிலும், கீழடுக்கு சுழற்சியாக ஆந்திர பிரதேசத்திலும், கடலோடு இணைந்து சுழற்சியாக ஒடிசாவிலையும் நீடிக்கும். நல்லா பாருங்கள், இப்படி நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 11ஆம் தேதிக்கு மேலே வர்றது தமிழ்நாட்டில் மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சி, ஆந்திர பிரதேசத்தில் கீழடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சி, ஒடிசாவில் கடலோடு இணைந்த சுழற்சியாக அமையும். இதனால் தென்மேற்கு பருவமழை வலுவான காற்று கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா வழியாகவும், மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் தெற்கு ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் வெப்பசலனத்துடன் இணைந்த காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழையுடன் இணைந்த மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் கொடுக்கும். அப்போ எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை ரொம்ப வலு இல்லை, எப்போது 7ஆம் தேதி வரைக்கும் வலு, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி, 11ஆம் தேதியிலிருந்து சற்று தீவிரம், ஆனால் அளவான மழைப்பொழிவு தமிழ்நாட்டில் மாலை இரவு நேர மழைப்பொழிவாக அமையும். 15ஆம் தேதி வரைக்கும் காற்று சுழற்சியோடு இணைந்து, அதுக்கப்புறம் ஒரு இடைவெளி கொடுத்து அது கரை கடந்து உள்ளே போய், அதாவது ஒடிசாவில் கரை கடக்கும். அது 2வது வரது ஒடிசா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்டு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், டெல்லி, பாகிஸ்தான் போயிடும். டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், பாகிஸ்தான்,
இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் அப்படி நீடிக்கும். அந்த நிகழ்வுக்கு அடுத்த நிகழ்வு 20ஆம் தேதிக்கு மேலே உருவாகும். 20ஆம் தேதிக்கு மேலே உருவாகக்கூடியது தான் சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆகவே அது ஒரு, அப்போ ஜூலையில் முதல் வாரத்தில் பெய்யக்கூடிய மழையை காட்டிலும் ரெண்டாவது வாரத்தில் மழை குறைவாக இருக்கும். ரெண்டாவது வாரத்தை விட மூன்றாவது நாலாவது வாரத்தில், மூன்றாவது வாரத்தில் ரெண்டாவது வாரத்தின் பின்பகுதி, மூன்றாவது வாரத்தில் முன்பகுதியில் கொஞ்சம் அளவாக இருக்கும். நான்காவது வாரத்தில் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆடிப்பெருக்கோடு வரக்கூடிய அடுத்த நிகழ்வு அதை விட சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட்டில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிறப்பாக இருக்கும். ஆகஸ்ட் காட்டிலும் செப்டம்பர் அக்டோபர் மேலும் சிறப்பாக இருக்கும். ஆக அணைகள் மட்டம் இறங்கு முகத்தில் சென்றாலும் ஆகஸ்ட் ஏறுமுகத்துக்கு வரும், செப்டம்பர் உபரிநீர் திறக்கும் வகையில் வரும் கண்டிப்பாக. அப்போ தென்மேற்கு பருவமழை என்பது ஜூலையை விட ஆகஸ்ட்டில் கூடியிருக்கும், ஆகஸ்ட்டை விட செப்டம்பர் அக்டோபரில் கூடியிருக்கும். செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியோட தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரம் நிறைவடைஞ்சிடும். ஆனால் அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் 20க்கு பிறகு தான் காற்று திசை மாறி அக்டோபர் 20 நாட்களில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் தான் இந்த ஆண்டின் வடகிழக்கு பருவமழை. ஆக வாரம் ஒரு நிகழ்வு வந்து வலுவான மழைப்பொழிவை கொடுக்கும். நிகழ்வு அப்பால் இருக்கும்போது மழை இருக்காது, நெருங்கி வர வர மழை வரும். நெருங்கி வந்தோன்னே செட்டிங் சரியாக செட் ஆகணும்னா அதிக மழை, பிறகு விலகி போனோன்னா மழை குறையும். அடுத்த நிகழ்வு நெருங்கி வர வர செட்டிங் செட் ஆகணும்னா அதிக மழை, விலகி போனோன்னா குறையும் மழை. இப்படி நாலு நிகழ்வால் வாரத்துக்கு ஒரு 3 நாள் கன மிக கனமழை இருக்கும். சராசரிக்கு கூடுதல் மழை, சாதாரண நிகழ்வும் அதிக மழை தரும், வலுவான நிகழ்வும் உண்டு நவம்பர் டிசம்பர். ஆக புரிந்து கொள்ளுங்கள், தென்மேற்கு பருவமழை தாமத மழை, தாமதமாக பிடிந்தாலும் சேர்த்து பிடிந்தரும், சராசரிக்கு மிகுதியை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழையும் தாமதம் நவம்பர் டிசம்பர் மட்டுமே, அக்டோபரில் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் இறுதியில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பரில் தான் வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை வலுவான நிகழ்வும் உண்டு, சாதாரண நிகழ்வும் அதிக மழை தரும், அதுவும் சராசரிக்கு அதிகமாக கொடுக்கும் கண்டிப்பாக. எல்நினோ குறித்து கவலைப்பட வேண்டாம், எல்நினோ தமிழ்நாட்டிற்கு உண்டான மழைப்பொழிவுக்கு எந்தவித பாதிப்பையும் கொடுக்காது. வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல் வெப்பநிலை குறைந்து போனால் மட்டும்தான் நமக்கு வந்து எல்நினோ பற்றி கருத்தில் எடுத்துக்கணும். இங்கே நல்லா இருக்கிறதுனால எல்நினோ பற்றி கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியதே இல்லை. ஆகவே பசிபிக் பெருங்கடல் தென்சீன கடற்பகுதியிலிருந்து தயாரிப்பு தான் அந்தமான் கடற்பகுதிக்கு வராதே தவிர, அல்லது தயாரிப்புகள் குறைவாக இருக்குமே தவிர, வங்கக்கடலில், அந்தமான் கடற்பகுதியில், நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில், சுமத்திரத்தீவு ஒட்டிய கடற்பகுதியில் தயாரிப்புகள் சிறப்பாக இருக்கும். இலங்கையை ஒட்டி தயாரிப்பு நீடித்து கொண்டிருக்கும், நல்ல மழைப்பொழிவு தரும் நிகழ்வுகள் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆக இருவேறு பருவமழைகளும், தென்மேற்கு பருவமழை தாமதமாக நிறைய பொழியும், வடகிழக்கு பருவமழையும் தாமதமாக பொழிந்தாலும் வலுத்த மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன், திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். வானிலை அறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலையை எதற்கெல்லாமோ நேரத்தை பயன்படுத்துறீங்க. இது உங்களுக்கான அறிக்கை, உங்கள் வாழ்க்கைக்கான அறிக்கை, உங்கள் லாபத்திற்கான அறிக்கை, இது விவசாயத்துக்கு தேவையான அறிக்கை என்பதை மறந்து திட்டமிடாமல் விவசாயம் செய்வது என்பது வேதனை அளிக்கிறது. கலை கைபேசி அழைப்பு எழும்போதே தெரிகிறது. தயவுசெய்து இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.